வெல்கம் அபி வைரவன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஸ்லீக் ஏன் எதுக்காக அப்படிங்கிறது தான் நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லீக் வந்து மார்க்கெட்லேருந்து எப்படி அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்குது, என்னென்ன நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம், எதெல்லாம் நம்மளோட பெரிய அட்வான்டேஜஸாக இருக்குங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த கிச்சன் வந்து ஏற்கனவே நிறையா வீடியோ பண்ணியிருப்போம், லேமினேட்டில் கிளாசி அண்ட் மேட் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு கிச்சனாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன, எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, எவ்வளோ பீரியட் டைம் எடுக்குது என்னங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ளை எல்லாமே பார்த்திங்கன்னா பிடபிள்யூஆர் ப்ளை. ஸோ பாய்லிங் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ளை தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஹை ஸ்டாண்டர்டில், அதாவது ISI 303 கிரேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாகவே. ஸோ இதில் வந்து லேமினேட் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஸோ ப்ளை வந்து இனிஷியலாக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கு வந்தோடனே வந்து இனிஷியல் ப்ளையவே நம்ம செக் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங்க்கு அனுப்புவோம். ஸோ அந்த டைம்லேயே உங்களுக்கு டிஃபெக்ட் உள்ள ப்ளைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு அது போகாது. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த லேமினேட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ணுற கலரை நாங்கள் லேமினேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த லேமினேட் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசின் பேஸ்ட், நேச்சுரல் ரெசின் பேஸ்டு ஒரு பாலிமரில் தான் நம்ம அது பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஹீடெக்ஸோ ஃபெவிகாலோ கிடையாது. ஸோ இந்த ரெசின் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இது மோர் தென் ஒரு கிச்சனை தாண்டி இது ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இந்த ரெசின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமிஷன், அதுலேருந்து வர எமிஷன் இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்கள் சின்ன கிச்சன் அந்த மாதிரி இடத்துல ஒரு சில நேரம் ஐ இரிட்டேஷன்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் வராது. ஸோ க்ரீன் கார்ட் சர்டிஃபிகேட்டோடு வரக்கூடிய கிச்சன் வந்து நம்ம கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ்க்கு பின்னாடி, ஸோ இன்னைக்கு ப்ளைவுட் தான் எல்லாமே பேக்கில் கொடுப்பாங்க. இது வந்து ஹைலாம் ஷீட் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தார் அண்ட் பிவிசி காம்போசிட்டில் பண்ணியிருப்போம். நிறைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்டரோ இல்லை சம்திங் என்ன வாலில் வந்து லீக்கேஜ் என்ன இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ப்ளை எஃபெக்ட் ஆகாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து வால்லேருந்து ஒரு 20 mm ஆஃப்செட் பண்ணி தான் பிளேஸ் பண்ணியிருப்போம். அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் கேபினட் வந்து எந்த வகையிலும் எஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளை அண்ட் ஃபினிஷஸ் எல்லாமே நம்ம வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். எல்லாருமே கொடுக்குறாங்க, ஸோ அதனால நாங்களும் கொடுக்குறோங்கிற மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ மற்ற அதர் பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா பிராண்ட்ஸுமே ஒரு இன்வெஸ்டர்ஸ் பேஸ்டு பிராண்டாக தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எத்தனை நாள் வரைக்கும் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பட் இதை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸுனாங்க நீங்கள் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வாரண்டி ப்ராடக்ட் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கோ நாளைக்கு ஒரு சர்வீஸ்க்கோ எல்லாமே அவைலபிளாக நாங்கள் இருப்போம். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்குமே எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த வேறு பிராண்டு இன்னொரு பிராண்டு அந்த மாதிரி ஹிஞ்சஸ் ஹார்ட்வேர்ஸ் தனித்தனிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஸ்லீக் ஓடுது. அப்ளைன்சஸ்லேருந்து ஹார்ட்வேர்ஸு அக்சரிஸ் எல்லாமே நம்ம ஸ்லீக் ஓடுதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. தென் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியிலே உங்களுக்கு வந்து ப்ரீட்ரில் ஆகிடும். ஸோ இங்கே சைட்டில் வந்து மேக்ஸிமம் எந்த ஒர்க்குமே இன்ஸ்டாலேஷன் ஒர்க் தான் இருக்கும். ஸோ கட்டிங்கோ இல்லை ட்ரில்லிங்கோ அந்த மாதிரி மேக்ஸிமம் எந்த ஒர்க்குமே இருக்காது. எல்லாமே அங்கேயே ப்ரீட்ரில் ஆகி வந்துடும். இங்கே ஜஸ்ட் அசம்பிளிங் மட்டும்தான் இருக்கும் சைட்டில். ஸோ நீங்கள் ஒரு சைட்டு ரினோவேஷனோ பண்ணுறீங்களோ இல்லை ஒரு குடி போனதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலோ உங்களுக்கு ஒர்க்குக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. டக்குன்னு ஒரு 7 to 10 days நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சைட்டை. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லேமினேட் ப்ராசஸ் சொல்லிகிட்டு இருந்தோம்ல. ஸோ நேச்சுரல் பேஸ்டு ரெசின் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த ரெசின் பேஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மிஷினில் வந்து சைஸஸ் வந்து கரெக்டாக டைமென்ஷனாக கட் பண்ணுவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் ப்ரெஸ்ஸுங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு போகும். அந்த ஹாட் ப்ரெஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளைக்கு மிடில் இருக்க ஸோ ஏர் ட்ராப் ஆகிருந்துச்சினாலோ சம்திங் ஏதாவது ஒரு கேப் இருந்துச்சுனாலோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஜ் பேண்டிங் நடக்கும். ஸோ எஜ் பேண்டிங்கிறது இந்த 4 sides கொடுக்குற இது. இது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி மெட்டீரியல், இதுதான் லேமினேட். ஸோ இது வந்து ஒரு பிவிசி மெட்டீரியல். இந்த எஜ் பேண்டிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரிசைஸாக யாருமே இந்த மார்க்கெட்டில் பண்ணி கொடுப்பாங்க. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ ப்ரிசைஸாக யாருமே பண்ண கொடுக்குறது இல்லை இன்றைக்கி. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி 95% கலர் மேட்ச் ஆகும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறப்பே உங்களுக்கு ஸோ அது வேறு மெட்டீரியல் இது வேறு மெட்டீரியல்ங்கிற மாதிரி தெரியும். நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டிஃப்ரென்ஸே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது இதில் பார்த்தோன்னா. தென் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குவாலிட்டி செக் போகும். அகெயின் திரும்ப கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சு ஸோ ஒரு ஷட்டர் ரெடி. இந்த ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி செக் போகும். ஸோ எங்கேயாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, எங்கேயாவது
பீல் ஆஃப் ஆகுமா, ஸோ க்ளூஸ் ஏதாவது மிஸ் வெளில தெரிகிற மாதிரி இருக்கா, ஸோ அதெல்லாம் இருந்ததுக்கப்புறம் பேக் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்க கம்ப்ளீட்டாக கிச்சன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குது. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 45 to 60 days டைம் எடுக்கும். இதுக்கு நடுவில் இந்த குவாலிட்டி செக்கில் ஏதாவது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா, ஸோ ரீமேனுஃபேக்சரிங் போவோம். அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு திரும்ப அதே சைஸஸில் அதே டைமென்ஷன் அதே கலரில் திரும்ப மேனுஃபேக்சரிங்க்கு போகும். இதுதான் நம்ம கம்ப்ளீட் ப்ராசஸ். தென் நீங்கள் ஏற்கனவே நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம், நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சரிஸ் ஆட்ஆன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது, அதில் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கிச்சனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 lakhs பண்ண முடியும், 20 lakhs பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கோப் தான் நம்ம ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே கிளாரிஃபைங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது, நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாஃப்ஸ்னால் எப்போவுமே இங்கே தான் இருப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி. உங்கள் கிச்சனை எந்தளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இனிஷியலாகவே. ஸோ இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீக், ஸ்லீக்னா என்ன ஏது ஸோ எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இனிஷியலாக சொல்ல மறந்தோம். ஸ்லீக்கை பற்றி நம்ம இன்டர்வியூ கொடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்லீக் வந்து பார்த்திங்கன்னா 1993 ஸ்டார்ட் ஆன கம்பெனி. ஸோ மாடுலர் கிச்சன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஸ்லீக் தான். ஸோ அரௌண்ட் 30 years ஆச்சு. இந்த 30 years ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஒன் ஸ்டெப் சொல்யூஷன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ்லேருந்து ஹிஞ்சஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஸ்லீக்கோட ப்ராண்ட். ஸோ வேறு எதுவுமே இன்வால்வ் ஆகாமல் ஸோ கம்ப்ளீட்டாக ஒரே ப்ராண்டுக்குள்ள. நாளைக்கு சர்வீஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு எரர், ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுனாலுமே சரி, வாரண்டியும் சரி, எல்லாமே சரி, எல்லாம் கம்ப்ளீட்டாக அண்டர் ஸ்லீக்கில் வந்துடும். ஸோ உங்களுக்கு அதில் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 30 years ஆஃப் ட்ரஸ்ட். இது மோர் தென் அ கம்பெனி, இது ஒரு 30 years ஆஃப் ட்ரஸ்ட். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2013 கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸோட சப்சிடரி. ஸோ வாரண்டி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி, வாரண்டி அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நீங்கள் பயப்பட தேவையில்ல, தாராளமாக நீங்கள் ஸ்லீக்கை நம்பலாம். ஸோ ஸ்டோரூம் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்து நம்ம பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக.